உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை தொடர்ந்து முஸ்லிம் அரசியல் பிரதிநிதிகள் சிலர் தாக்குதல்களுக்கு மறைமுக ஒத்துழைப்பினை வழங்கியதாகவும் அவர்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் தொடர்புகள் இருப்பதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரெல்லியே ரத்னதேரர் கண்டி தலதா மாளிகையின் முன்பாக அமைச்சர் ரிசாட் பதியுதீன் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஹிஸ்புல்லா ஆகியோரது பதவிகள் பறிக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் ஒன்றினையும் ஆரம்பித்தார் இந்த போராட்டத்திற்கு நாடு தழுவிய ரீதியில் ஆதரவு பெருகிய நிலையில் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஹிஸ்புல்லா ஆகியோர் தமது ராஜினாமா கடிதத்தை கடந்த மூன்றாம் திகதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவிடம் சமர்ப்பித்திருந்தார்கள் இதேவேளை அன்றைய தினமே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த அரசாங்கத்தில் அமைச்சர்களாகவும் ராஜாங்க அமைச்சர்களாகவும் பிரதி அமைச்சர்களாகவும் பதவிகளை வகித்த முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்பது பேரும் தாங்கள் அனைவரும் கூட்டாக பதவி விலகுவதாகவும் அறிவித்திருந்தார்கள் முஸ்லிம் அரசியல் பிரதிநிதிகள் அனைவரும் கூட்டாக பதவி விலகிய சம்பவம் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கடும்போக்கு சிங்கள அமைப்புகளும் மகிந்த தரப்பும் அதேவேளை சில தமிழ் அமைப்பினரும் சந்தகம் வெளியிட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தனது முகநூல் பக்கத்தில் காணொலி ஒன்றினை வெளியிட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹசீம் தாங்கள் பதவி விலகியதற்கான காரணங்களை தெளிவுபடுத்தினார் மெதுவா விவித சோதனா என்ற கரளா திபுனா முஸ்லீம் முஸ்லிம் தேசபாங்க கடந்த சில தினங்களாக முஸ்லிம் அமைச்சர்கள் மற்றும் முஸ்லிம் அரசியல் பிரதிநிதிகள் உளவு பிரிவினரால் மற்றும் ராணுவத்தினரால் மேற்கொண்டு விசாரணை மற்றும் சோதனை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் செயல்படுவதாக குற்றம் சுமத்தி வருகின்றனர் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் ஊடகங்கள் வாயிலாக சமூகத்திடம் கொண்டு செல்லப்பட்டு வெவ்வேறு கருத்துக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து நாட்டில் பயங்கரமான நிலையொன்றும் உருவாக்கப்பட்டு வந்தது இந்த பிரச்சனையினை நாம் தீர்ப்பதற்கு முன்வராவிட்டால் நாட்டில் பாரிய பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பிருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் நாம் நாட்டைப் பற்றிய சிந்தித்தோம் மாறாக நபர்களைப் பற்றி நாம் சிந்திக்கவில்லை அதே யாரையும் பாதுகாக்கவும் அல்ல எனினும் அந்த சந்தர்ப்பத்தில் நான் முன்னிலையானது விசேடமாக நாட்டை பாதுகாக்கவேயாகும் இந்த சந்தர்ப்பத்தில் யாருக்கேனும் அரசாங்கத்தினால் அல்லது அரசாங்கத்தை பிரதிபலிக்கும் முஸ்லிம் அமைச்சர்களினால் முப்படையினருக்கு அல்லது உளவு பிரிவுக்கு தமது கடமைகளை சரிவர செய்ய வாய்ப்பளிக்காமல் சவால் விடுத்திருந்தால் முன்னுதாரணமாக அந்த இடத்தில் முன்னிலையாகி தமது பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்து அதிகாரிகளுக்கு அவர்களது கடமைகளை சரிவர மேற்கொள்ள வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க எனக்கு கடமை இருந்தது அதனால் நாம் அந்த தீர்மானத்தை எடுத்தோம் அதேபோல ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஒரு சந்தர்ப்பத்தில் நான் விலகினேன் அதனை நான் கட்சிக்காக மேற்கொள்ளும் எனது கடமை என நினைத்து அதனை மேற்கொண்டேன் அதே போல நான் இன்று எனது நாட்டை நினைத்து இந்த தீர்மானத்தினை மேற்கொள்ள வேண்டும் என நினைத்தேன் இனிவரும் காலங்களில் நாட்டுக்காக மேலும் பல தீர்மானங்களை எடுக்க வேண்டுமெனின் அதற்கு நான் தயாராகவே உள்ளேன் எனினும் அதனை நான் மேற்கொள்வது நாட்டுக்காகவே ஆகும் எந்த ஒரு தனிநபருக்காகவும் அல்ல அதே போல மாறுபட்ட கூட்டங்களுக்காகவும் அல்ல